இருந்து ஊடகத்துல இருந்து இன்னைக்கு சமீபத்துல இரண்டாம் குத்துன ஒரு ஆபாசமான படம் வந்து வர இருக்குது. அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மிக ஆபாசமா இருக்கு. ஆனா இதெல்லாம் இவங்க தடை செய்யாம அவங்கள பாதுகாத்துக்கறோம்ல கற்பழிக்க வந்தா வெட்டுங்க. கற்பழிக்க முடிஞ்ச துப்பாக்கிகளை சுடணும். நீ சட்டத்தை கையில எடுக்க போறாம சட்டத்தை ஏன் கையில எடுக்க கூடாது? என்ன பாது அது இவர்கள் வந்து இந்தியா முழுக்க நாங்க ராமராஜ் தமிழ் படுத்துறாங்க. அப்ப இந்தியா முழுக்க நாளை பெண்களோட நிலைமை என்னன்னா மானிஷா கென்ன நிலைமை அதுதான் எல்லா பெண்களுக்குமான நிலைமை. நிலைமை நீடிச்சா தாழ்த்தப்பட்ட பழங்குடி கிறிஸ்துவ இஸ்லாமிய பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கி ஏந்த வேண்டிய சூழ்நிலை எதிர்காலத்துல இருக்கு. மோடி வந்து மேடையில பேசுவாங்க பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ நாங்க பெண் குழந்தைய பாதுகாக்கிறோம் பெண் குழந்தைய போற்றணும். ஆனா இப்ப வரை இந்த சம்பவத்துக்கு ஒரு கண்டனத்து கூட எனக்கு பதிவு பண்ணல. ஏன் கண்டிப்பான முறையில இங்க பெண் குழந்தைகளுக்கு கூட பள்ளிக்கூடம் போறப்ப கையில கத்தி கொடுத்து அனுப்ப போறான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தான் பாடம் கத்து கொடுத்துருக்கீங்க. நாங்க சொல்லல அந்த முதல்வர் சொன்னாரு பாலியல் வன்முறை எல்லாம் செய்யல. ஏன் எல்லாத்துக்கும் மேல இப்ப பிஜேபி காரங்க என்ன பேசுறாங்க அந்த பெண் அந்த குற்றவாளி யாரோட ஒருத்தோட கல்லுங்கள வச்சிருந்தா உறவு வச்சிருந்தா அதனால அவங்க குடும்பத்தினர் தான் அடிச்சு கொண்டுட்டாங்க. மிக கேவலமாக அந்த பெண்ணை இன்னைக்கு கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. காவல்துறையை நம்புறான். இப்ப நான் இருக்கேன் காவல்துறை பாதுகாப்பு நிக்கிறீங்க. இனி ஒரு குலை பண்ண வர்றாரு நீங்க தடுக்கல. அப்ப நான் இனிய பாதுகாத்துக்கிற நான் குலை பண்ணிக்கலாம். இங்க சொன்னாங்க போராடுறேன். போராடுங்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். கற்பழிப்பு என்று சொல்லாதீர்கள். கற்பழிப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு போலீஸ்காரங்க அடிச்சு சாதாரண ஒரு கான்செப்ட்ல அடிச்சு ராகுல் காந்தி கீழே தூக்கி போறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சீல வந்து சீதா பாப்பா பாலியல் தொந்தரவு இல்லாம பாதுகாப்பா இருந்தாங்க. இந்த ராமராஜ்ய ஆட்சியத்துல வந்து தலித் குழந்தை கூட பாதுகாப்பா இல்லையே. இது என்னடா நாடு யாரா கேக்குறது? ஒரு ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் ஆதித்ய பூமையுடைய எடுபடி எவரோ ஒருத்த அந்த கூட்டத்துல இருக்கான். மனிஷா என்ற மனிஷா வால்மீகி என்ற அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஏனென்றால் இங்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யும் பொழுது அவளுக்கு வாக்குமூலம் வாங்கும் பொழுது மருத்துவமனையிலே அவர்கள் கொண்டு சென்றால் மருத்துவமனையில் அவர்களை வாக்குமூலம் வாங்கும் பொழுது யார் யார் வந்தார்கள் என்கின்ற அந்த அடையாளத்தை அந்த பெண் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வக்கிரமுத்தியோடு அந்த பெண்ணினுடைய நாக்கை எரித்திருக்கின்றார்கள். அது எதற்கு அடையாளம்? எந்த பெண்ணும் பேசக்கூடாது இது பற்றி எந்த பெண்ணும் நாவெடுத்து பேசக்கூடாது என்பதற்காக நம்ம சாதாரணமாக சொல்றோம். உன் நாக்கு மேல பல்ல போட்டு சொல்ல பாப்பான்னு சொல்றோம் இல்லையா? அது போல அந்த நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பெண்ணை நாக்கை எரித்து அவள் நடமாடக்கூடாது என்பதற்காக அவளுடைய முதுகு தண்டு எறும்பை உடைத்து அவரை சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். அவள் மருத்துவமனையிலே இருக்கும் பொழுது டெல்லி மருத்துவமனையிற்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் போராடி இருக்கின்றார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள். ஆனால் அதை கூட அந்த மருத்துவமனை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு காரணம் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காட்டுமிராண்டர்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற அந்த சாமியார் ஆதித்யா தான். எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்குது அவர்களை உடுமையான ஒரு ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் ஆதித்யா பூமையுடைய எடுபடி எவரோ ஒருத்த அந்த கூட்டத்துல இருக்கான். அதை அவனை காப்பாற்றுவதற்காக அந்த கும்பலை காப்பாற்றுவதற்காக அந்த ஆர்எஸ்எஸ் குண்டர்களை காப்பாற்றுவதற்காக ஆதித்யா எந்த நடவடிக்கையும் எடுக்காம கடைசியாக போராட்டங்கள் நடந்த பின்பு அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றார். இந்த 25 ரூபாய் எந்த பெண்ணுக்கு வேணும்? தோழர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். கற்பழிப்பு என்று சொல்லாதீர்கள். கற்பழிப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. கற்பு என்பது ஆணுக்கும்
பெண்ணுக்கு சமமானது என்றுதான் தந்தை பெரியாரே சொல்லி இருக்கின்றார். எனவே தயவு செய்து அந்த வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாதீர்கள். பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டவள் அந்த பெண். எனவே அந்த பெண்ணை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கும்பல்ல ஆதித்யா சாமியினுடைய ஏதோ ஒரு எடுபடி இருக்குது. அதனாலதான் மூச்சே விடாம இருக்கின்றார். அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த கொடுமைகள் நடந்து இறந்து விட்டார் என்ற செய்திக்கு அந்த நாளே இன்னொரு பெண் 22 வயது இறம்பிய பெண் வேலைக்கு சென்று விட்டு வரும் பொழுது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்திருக்கின்றாள். நம்ம திண்டுக்கல்ல சொல்லுங்க, மகளிர் நீதிமன்றம் ஒரு விடுதலை செஞ்சிருக்குது. அந்த வெங்கடேசன்கிற அந்த குற்றவாளிய 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து மூக்குல எலக்ட்ரிக் வயரை விட்டு அந்த பெண்ணை கொலை செய்த குற்றவாளிக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம் வெட்கமாக இருக்கின்றது. நாங்கள் தான் விரும்பி கேட்டோம், எங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக ஒரு நீதிமன்றம் வேண்டும், அதற்கு மகளிருக்கான தனி நீதிமன்றம் வேண்டும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடதுசாரிகளும் பெரியார் இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் பெண்கள் இயக்கங்களும் போராடி பெற்ற அந்த மகளிர் நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு செய்திருக்கு, உத்தரவு கொடுத்திருக்கின்றது, ஒரு நீதியை சொல்லியிருக்கின்றது. அது என்ன நீதி என்றால் பெண்களுக்கான அநீதியை சொல்லியிருக்கின்றது. அவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். நாடெங்கும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதே திட்டுக்கல்ல பக்கத்துல வேடசந்தூர்ல 3 வயது சிறுமி, 7 வயது சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நடுவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கையை சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்றது? பெண்கள் வாயே திறக்கக்கூடாது, இந்த மாதிரி 4 பேர் கூட வீதியில வந்து நிற்கக்கூடாது என்கின்ற அனுதர்மமாக இருக்கின்ற மனுதர்மத்தை கையில் ஏந்தி அந்த சித்தாந்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி RSS உடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சியின் கீழே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, பன்னெடுங்காலங்களாக பெண்களின் மீதான வெறுப்பு என்பது, பெண்கள் மீதான பாலியல் வெறுப்பு என்பது அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் எங்கே பெண் பாதிக்கப்படுகின்றாலோ அங்கெல்லாம் பெண்கள் கூடுவார்கள் என்ற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுதுதான் இந்த சமூகத்திலே, இந்த நாட்டிலே பெண்கள் இயக்கத்தினுடைய வீரியமும் முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய வீரியமும் என்று வீதிகளிலே அதிகமாக திரள ஆரம்பிக்கின்றோமோ அன்றுதான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். சமூகத்தில் எங்கே ஒரு பெண்ணுக்கு நீ அநீதி இழைக்கப்பட்டாலும் கூடுவோம் என்பதை சூளுரைத்து இந்த மானிசாவுக்கு மட்டுமல்ல இந்திய சமூகத்திலே, தமிழக சமூகத்திலே அனைத்து பெண்களுக்கும், இறந்து போன அத்தனை குழந்தைகளுக்கும், இறந்து போன அத்தனை பெண்மணிகளுக்கும் நீதி வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு சுட்டிக்காட்டி தமிழக அரசு, மத்திய அரசு இதற்கு ஒரு முற்றுப்புள் வைப்பதற்காக நடவடிக்கைகளை, இந்த யோகி ஆதித்யா மீது நடவடிக்கை எடுத்து பதவி விலகச்சை என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ராவணன் ஆட்சியில வந்து சீதா பாப்பா பாலியல் தொந்தரவு இல்லாம பாதுகாப்பா இருந்தாங்க. இந்த ராமராஜ்ய ஆட்சியத்துல வந்து தலித் குழந்தை கூட பாதுகாப்பா இல்லையே, இது என்னடா நாடு? இது யாரா கேக்குறது? கேட்க நாதியா இல்ல நினைச்சிட்டு இருக்காங்களா? நாங்களா பொது சேர்ந்தோம்னா தாங்க மாட்டீங்க. உண்மையில ரொம்ப மனவேதனையோட வழியோட பெண்கள் தானே, என்ன ஒரு 10 பேர் சேர்ந்தா என்ன பண்ணிடாங்க நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு பெண்களும் நாங்க 1000 பேர்கள் சமம். கண்டிப்பான முறையில பெண் குழந்தைகளை, பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்றவங்கள மக்கள் மத்தியில வச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? அடுத்த தவறு நடக்காத அளவுக்கு நீங்க தான் செய்யணும். காவல்துறையின் சட்டம் வந்து அதை கையில் எடுக்கணும். நாங்க எங்களோட ஆதங்கத்தையும் எங்களோட வேதனையை வெளியே வெளிப்படுத்துறோம். ஏன் எங்க தத்துறதோ நாங்க பேசுறதோ மேல இடத்துல செவி காது கேட்க மாட்டேங்குது. கண்டிப்பான முறையில இந்த குழந்தைகளை பாலியல் பாதுகாப்பா பண்ற ஒண்ணுதான் உளவுத்துறை, காவல்துறை என்னென்னத்துக்கெல்லாம் கொண்டு போய் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, வைக்கிறீங்க. இந்த மாதிரி மோசமான விஷயத்த யாருமே கையில் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. அதை எந்த அளவுக்கு மூடி மறைக்கணும், அதை அப்புறம் மூடி மறைச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிடுறீங்க. இருக்கப்பட்டவனுக்கு ஒரு மாதிரி சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி சட்டம். இது என்னையா சட்டம்? இது சரியா படிக்கணும். இதுக்கு எதுக்கு ஒரு கோர்ட்டு? இதுக்கு எதுக்கு ஒரு காவல் நிலையம்? இதுக்கு எதுக்கு நாங்க வந்து கத்திட்டு இருக்கணும்? நாங்களே எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நாங்களே இனிமேல் கையில எடுத்துக்கிறோம். நீ நாங்க ஆயுதம் தாங்கினா
கண்டிப்பான முறையில் இங்க பெண் குழந்தைகள் கூட பள்ளி கூடத்துக்கு போறப்ப கையில கத்தி கொடுத்து அனுப்ப போறான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தான் பாடம் கத்து கொடுத்துருக்கீங்க. இது நாங்க சொல்லல, பெண்கள் கத்தி கொடுத்து அனுப்புங்கன்னு இப்ப காவல்துறை சட்டம் தான் சொல்லுது. நீ ஸ்கூலுக்கு போற ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் கண்டிப்பான முறையில நாங்க ஏதாவது ஒரு கத்தியோ ஒரு ஆயுதமோ கொடுத்துதான் அனுப்ப போறோம். அதுதான் நடக்க போகுது. நான் ஒரு எதிரிதான் எங்களை தீர்மானிக்கிறேன். நாங்க எப்படி இருக்கணும்ன்றத நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம். ஆனா எங்களை இந்த மாதிரி வீட்டுல இறங்கி காலம் பூரா போராட வைக்கிறீங்க, கத்த விடுறீங்க. தலைமை பொறுப்பேற்றக்கூடிய தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் ஆர்வலர் நண்பர் விடுதலை சேகர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய அருமை தோழர் மாயாண்டி அவர்களே, தமிழ் புத்தன் அவர்களே, எனக்கு பின்னாலே கண்டன உரை நிகழ்த்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புடைய நிர்வாகிகளே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் முருகவேல்ராஜன் அவர்களே, மகளிர் தோழியர்களே, தோழர்களே, வணக்கம். இங்கே நம்முடைய இரண்டு மகளிர்கள் தெளிவாக பேசுகிறாங்க. இதில் அவங்க பேசுனதே ஒரு பெரிய விஷயம் தான். இது தமிழ் பூமி, இது ராமஜென்ம பூமி இல்லை, இது தந்தை பெரியார் ராமசாமி பூமி. அப்படிதான் பேசணும். ராமஜென்ம பூமி ஏற்படுத்துறேன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர்லேருந்து போன ஒரு சாமியார் முதலமைச்சராக உட்கார்ந்துக்கிட்டு சட்டப்பேரவை பெரிய பதவி பிரமாணம் எடுக்கும்போது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் பதவியேற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் மொட்டையும் கொட்டையும் ஒரு பட்டையும் போட்டு உட்கார்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு செயல் தான். உட்கார்ந்துட்டு ஒரு கூட்டு பாலியல் நான்கு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த நான்கு பேருமே முதலமைச்சருடைய வகுப்பை சேர்ந்தவர்கள், ஜாதியை சேர்ந்தவர்கள், மேலாதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள். இங்கே நம்முடைய மாணவி தெளிவாக சொன்னாங்க, புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் போய். இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி ரூலிங்லாம் சட்டத்தின் ஆட்சி நடக்குது. புகார் கொடுத்தா புகாரை வாங்கவே இல்லை. நான்கு நாள் கழித்து காவல்துறை புகார் வாங்குது. புற்றுயிரும் கொலையுருமாக மருத்துவமனையில் கற்பழிக்கப்பட்டு கோரமாக அந்த பெண்ணை வாக்குமூலம் கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லி நாக்கு அறுத்து என்னென்ன செய்யணுமோ அத்தனை சித்திரவதையும் மனிதநேயம் படைத்த அனைத்து நெஞ்சமும் வளருகின்ற உலகமே இன்றைக்கு உழுக்குகின்ற மனிதநேயமற்ற காட்டு மிராண்டித்தனமான செயலை காவி கூட்டம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேற்றிருக்கிறது. மருத்துவர்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிறாங்க. மாஜிஸ்ட்ரேட் மாவட்டத்துடைய நீதிபதி நேர பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டிற்கே போய் கற்பழிக்கப்பட எழுதி கொடு. சினிமாவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ராமராஜ் நடக்கிற ஊர், ராமசாமி ஊர் பெரிய ராமசாமி நடக்காது. ஆனால் அங்கே நடந்திருக்கு மிகப்பெரிய கொடுமை. இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக தலித்து மக்களுக்கு எதிராக, குறிப்பாக தனி பெண்களுக்கு எதிராக, பழங்குடி மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இன்றைக்கு பதிவேடு தெளிவாக சொல்றது, 7% கற்பழிப்புகள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து குற்ற ஆவண பதிவேடு தெளிவாக சொல்றது, 7% கூடியிருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆதல் செல்ல கூட இந்த ஜனநாயக நாட்டில் கண்ணீர் விடுகிறார்கள். கண்ணீரின் கம்பளயமாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்வது கூட பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. போலீஸ்காரங்க அடிச்சு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சு ராகுல் காந்தியை கீழே தூக்கி போடுறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சட்டத்தின் ஆட்சி நடக்குதா? வேலைய பயிரமேறு மாதிரி பிரியங்கா காந்தி அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவங்க போறாங்க, அவங்க ஜாக்கெட்டை பிடிச்சி கிழக்கு நான் பாக்குறேன். வலைதளத்துல சமூக வலைதளத்துல தொலைக்காட்சியில செய்தி வருது. குடும்பத்துக்கு கூட போய் தண்ணீர் விட்டு ஆறுதல் சொல்வது கூட இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஹிட்லர் முசோலினி விட மோசமான கொடுமையான சர்வாதிகார ஆட்சியை மோடி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் சொல்வாரு, தற்காப்புக்கு கட்டி வச்சுக்க. இன்னைக்கு நிலைமை என்ற காவல்துறையை நம்புறான். இப்ப நான் இருக்கேன், காவல்துறை பாதுகாப்பு நிக்கிறீங்க, இனி ஒரு கொலை பண்ண வர்றாரு, நீங்க தடுக்கல, அப்ப நான் என்னை பாதுகாத்துக்கிற நான் கொலை பண்ணிக்கலாம். இங்க சொன்னாங்க போராட்டம் நடக்க முடியும். இந்த மோடி ஆட்சியிருக்கு வரை தலித்துகளுக்கு, பெண்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸுக்கு போனால் காவல்துறை நடவடிக்கை இல்லை. நான் டிலே எஃப்ஐஆர். இல்லை இப்போ என்ன சொல்கிறேன், அவங்க பெற்றோருக்கே தெரியாமல் நடு ராத்திரியில்
நள்ளிரவுல கொண்டு வந்து போலீஸ் எரிச்சிட்டு போறீங்க எவ்வளவு பெரிய கொடுமை அக்கிரமம் காவல் துறை ஏவல் துறையாக உத்தரப்பிரதேசத்தில் மாற்றப்பட்டிருக்கு சர்வாதிகாரத்தின் உச்சத்தனம் மருத்துவ துறை சிகிச்சை அளிக்கல நீதித்துறை நடவடிக்கை எடுக்கல நீதித்துறை கையில வைக்கிறது மோடி அரசு கற்பழிச்சுட்டு நாக்கு அறுத்துட்டு இன்னைக்கு வந்து தடை அறிவியல இல்ல உடற்குறாய் செய்யப்பட்டதா சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை எதிர்காலத்தில் இதே தொடர்ந்தால் குறிப்பாக தலித் பெண்களுக்காக பழங்குடி மக்களுக்கு எதிராக கிறிஸ்துவ பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக இதே நிலை தொடர்ந்தால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதாக சொல்லுகின்ற இந்த ஆட்சியில் காவல்துறை எங்களை பாதுகாக்க மறுக்கிறது நீதித்துறை முறையான சண்டனை வழங்கவில்லை அதான் சொன்னாங்க தோழியர் திண்டுக்கல்ல பாக்ஸ் ஆக்டில் விளையாட்டு வெளியே வந்துட்டார் நீதி நம்ம பிரயோஜனம் இல்ல காவல்துறை நம்பி மருத்துவர்களை நம்பி பிரயோஜனம் இல்ல பர்ம ஆட்சியை பார்ப்பனிய பணிய ஆட்சியை இன்றைக்கு உருவாக்குகின்ற இந்து மனிதர்ம அதர்ம ஆட்சியை மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த நிலைமை நீடிச்சா தாழ்த்தப்பட்ட பழங்குடி கிறிஸ்துவ இஸ்லாமிய பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கி ஏந்த வேண்டிய சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதான் நடக்க போகுது அவளை பாதுகாத்துக்கிறோம்ல கற்பழிக்க வந்தா வெட்டுங்க கற்பழிக்க முடிஞ்ச துப்பாக்கிகளை சுடணும் நீ சட்டத்தை கையில் எடுக்க போது நாங்க சட்டத்தை ஏன் கையில் எடுக்க கூடாது என்னை பாதுகாக்க சட்டத்தை கையில் இடம் இருக்குல்ல தந்தை பெரியார் சூசகமா அன்னைக்கு சொன்னார் இனி வரும் காலம்ன்றதுல உன்னை பாதுகாத்துக் கொள்ள நீ கத்தி வைத்துக் கொள் இதுவே பெண்கள் கத்தி வச்சுக்கிறீங்க மோடி ஆட்சி இறங்கு வரை இந்த மோடி ஆட்சியை நாம் கீழே இறக்கு வரை இந்த காவி கூட்டத்தை ஒழிக்கும் வரை வேரோடு வேரடி மண்ணோடு இந்த காவி கூட்டத்தை வீழ்த்து வரை நம்மை பாதுகாத்துக் கொள்ள பெண்கள் ஆயுதம் என்பதற்கு தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் உத்தரப்பிரதேச மோடி காவடி தூக்குகின்ற யோகி ஆட்சியை வன்மையாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக எம்எல்ஏ வீட்டுல உட்கார்ந்து இன்னைக்கு விவாதிச்சிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளி எப்படி விடுறது அப்ப இந்த பிஜேபி
பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்பொழுதும் இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. இவர்களுடைய திட்டம் என்ன? இந்தியா முழுவதும் ராமராஜ்யத்தை அமல்படுத்துவது. ராமராஜ்யம்னா என்ன? மனுநீதி. மனுநீதி என்ன சொல்லுது? பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு தான் சேவை செய்யணும். கணவனுக்கு அடுத்து தன்னுடைய மகனுக்கு அடுத்து தன்னுடைய பேரனுக்கு. இப்படி ஆண்களுக்கு சேவை செய்யக்கூடியதான் பெண்களுடைய வேலை. இன்னைக்கு மனுநீதி சொல்லுது, பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்றது. அப்ப இந்த மனுநீதியிலிருந்து இவருடைய ராமராஜ்யம் அனைத்தும் பெண்களுக்கு எதிரான ஒண்ணா இருக்கு. இந்த ராமராஜ்ய கனவை நாம் இப்பொழுதே எனக்கு ஆரம்பத்துல எனக்கு தகர்க்கணும். இவங்க சிபிஐ அடிப்படையில எனக்கு ஒரு விசாரணை நடத்துறாங்க. ஆனா இதை நம்ம எப்படி நம்புறது? அதுவும் இவர்கள் வந்து இந்தியா முழுக்க நாங்க ராமராஜ்யத்தை அமல்படுத்தோன்றாங்க. அப்ப இந்தியா முழுக்க நாளை பெண்களுடைய நிலைமை என்னன்னா, மானிஷாக்கு என்ன நிலைமை, அதுதான் எல்லா பெண்களுக்குமான நிலைமையா இருக்கும். அதனால இந்த சமூகத்துல நிலவக்கூடிய இந்த ஆணாதிக சமூக கட்டமைப்பு முறை, இன்னொரு முறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் நுகர்வு கலாச்சாரம் இன்னைக்கு பெண்களை எப்படி காமிக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவம் இன்னைக்கு சினிமால இருந்து ஊடகத்துல இருந்து இன்னைக்கு சமீபத்துக்குள்ள இரண்டாம் குத்துன்னு ஒரு ஆபாசமான படம் வந்து வர இருக்குது. அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மிக ஆபாசமா இருக்கு. ஆனா இதெல்லாம் இவங்க தடை செய்யாம சும்மா கடுமையான சட்டங்கள், ஆனா கடுமையான சட்டங்கள் இங்க வந்து குற்றவாளிகளுக்கு தீர்ப்பை எப்படி தராங்க? அந்த குற்றவாளியினுடைய பணபலம், அந்த குற்றவாளியோட அதிகார பலம், அந்த குற்றவாளியோட ஆதிக்க சாதி பலம், இதை பொறுத்துதான் இங்க இந்த தீர்ப்பே வருது. ஏன் இன்னைக்கு தெலுங்கானா அந்த அந்த பிரியங்கான்ற அந்த மருத்துவமனையை கொன்ற அந்த குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் பாதிச்சு, ஏன் இங்க என்கவுண்டர் பாயல? அது காரணம், இது ஒரு தலித் பெண், அதுவும் ஆணாதிக்க வெறியர்கள். அப்ப இவர்கள் தம்பி எந்த விதமான நீதியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு மக்களாகிய நாம் தொடர்ச்சியா இன்னைக்கு போராட்டத்தை எடுத்து செல்வதன் மூலமா தீர்வு காண முடியும். அதாவது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பெண்கள் விடுதலை அடையணும், இந்த ஆணாதிக்கம் இந்த ஆண்மையை எப்ப நம்ம அடிச்சு நொறுக்கிறோமோ அப்பதான் பெண்கள் விடுதலை அடைவாங்க. அதே மாதிரி இந்த சமூக கட்டமைப்பு முறையில காலம் காலமா ஊறி இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிக்க ஆணாதிக்க முறையும் இந்த கார்பரேட்டுடைய நுகர்வு கலாச்சாரத்தையும் நாம் அடித்து நொறுக்கணும். அதற்கான வேலைகளை ஈடுபடணும் கூறி புரட்சிகரமாக